இருந்து முத்துக்குமார் அண்ணன் வந்து அந்த அண்ணன் பெரும்பாலும் நிறைய இன்டர்வியூஸ்ல என்னை பத்தி கேட்பாங்க. கதை இப்படி போகுதா? இன்னைக்கும் அவங்க வந்து காளியம்மாள் விஷயத்துல வந்து அதான் அவங்க கேட்டாங்க. விஜயலட்சுமிக்கு வந்து அநியாயம் ஆன போது காளியம்மாள்லாம் குரல் கொடுத்தாங்களா? வீடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் விஜயலட்சுமிக்கு வந்து ஆன அநியாயத்தை பத்தி அவங்க அண்ணன் கிட்ட கேட்டிருந்திருக்கணும்ல அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் அந்த அண்ணன் கேட்டாங்க. டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? நான் பெண்களே நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? சும்மா இருங்க, அவன் கூட பேசினா பதிலுக்கு பதில் பேசுவான். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளங்கள் ஜயலட்சுமியோட வீடியோ வந்து சீமானை விமர்சித்து பேசின வீடியோ பெரிய அளவுக்கு பேசப்படுறாங்க. அண்ணன் முத்துக்குமார் மாதிரியா பேசியிருக்காங்க அவங்க. அது அவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் அண்ணன் கேட்குறாங்களே. நம்ம சகோதரி தான் அவங்க, அதில் மாட்டுக்கு எடுத்து நமக்கு இல்லை. சீமான் மச்சான இது புதுசாக இருக்கேன் சார். இது சகோதரி எனக்கு விஜயலட்சுமி அவர்கள் வந்து சகோதரினா சீமான் எனக்கு மச்சான் தான். துரோகம் செஞ்சிருக்காரு விஜயலட்சுமி அவர்களுக்கு, துரோகம் செஞ்சிருக்காரு. அந்த துரோகத்தை அவங்க தோலுரிச்சிருக்காங்க. உண்மையிலே நீ வந்து பெண்ணியும் அது இதுன்னு பேசுறதா இருந்தா முதல்ல அந்த அந்த விஜயலட்சுமிக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கும். தீர்வு அதாவது முதல் மனைவி தான் அவங்க. இப்ப கைத்திருக்கிறது கையில் வழி ரெண்டாவது மனைவின்றது நேத்தம் எனக்கே தெரியும். அப்ப கையில் வழி வந்து இவருக்கு ரெண்டாவது மனைவி தான். சுயம் ஒழுக்கம் இல்லாத நபர் தான் இவர் சீமான். அவர் ஒரு அயோக்கியத்தனமானவர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அயோக்கியம் திரும்ப மனைவி மனைவிங்கிறீங்க விஜயலட்சுமிய, சட்டப்படி கிடையாதுல்ல? அதாவது கணவன் மனைவியாக அவங்க ரெண்டு வாழ்ந்ததுக்கான ஆதாரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. சட்டப்படி கணவன் மனைவியாக இருந்ததுக்கான சில டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு அவங்க வச்சுருக்காங்க. கடிதம் என்பதே ஒரு டாக்குமெண்ட்ஸ் தானே. அவர் சிறையிலிருந்து கடிதம் எழுதுனதே டாக்குமெண்ட்ஸ் தானே. இதோட என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? அவர் ஒரு சினம் கொண்ட சிங்கம், வெறி கொண்ட வேங்க, யாருக்கும் அடங்காத மதம் கொண்ட யானை. என்ன சொல்ல வரீங்க இப்போ? இது கயல்வெளி இரண்டாவது மனைவின்னு சொல்ல வரேன். சீமானுடைய கயல்வெளி வந்து சீமானுடைய இரண்டாவது மனைவி, முதல் மனைவி வந்து விஜயலட்சுமி தான். ஜெயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்த உடனே ஒருவர் போய் எடப்பாடியை சந்திக்கிறாரு. எடப்பாடியை சந்தித்து அதிமுக கூடிய சிக்கலோட நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி புரோக்கர் வேலை எல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு புரோக்கராக இருக்க மாதிரி நான் உங்களுக்கு அதிமுக புரோக்கராக இருக்கேன்னு கூட சொன்னார். அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் தன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையை செஞ்சார். அதே மாதிரி விஜயலட்சுமி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம். திமுகவுலயும் சில பேர் இருக்காங்க. எப்படின்னா இவர் தான் டம்மி வேட்பாளர் போட்டு பணம் வசூல் பண்றவராச்சே. அப்ப சில திமுக அமைச்சர்களுக்கு யாருக்காவது நான் உங்களுக்கு டம்மி வேட்பாளர் போடுறேன், ஓட்டை பிரிக்க மாட்டாங்க, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலை செய்கிறேன்னு சொல்லி கூட சில திமுக அமைச்சர்களுக்கு சாதகம் நடந்திருக்கலாம். அதனால் இவர் கைது செய்யப்படாமல் கூட இருக்கலாம். இங்கே வருஷமாக இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். தமிழன துரோகியா, தமிழர் விரோதியா சீமான் செயல்படுறாருன்றதுக்கு ஆர்எஸ்எஸ் பணம் வாங்குறது மட்டும் இல்லை விஷயம். எல்லாருடையுமே இவர் அதிமுக அமைச்சர் அதிமுக பணம் வாங்கினார் விஷயத்தை வந்து ராஜவேல அந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்காரு. அயோக்கியன் சீமானை கண்டிப்பதற்கு இங்க எல்லாமே தயாரா தான் இருக்கும். அதுல மாட்டு கருத்து இல்ல. விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த அயோக்கிய மச்சான கண்டிக்கதான் செய்வோம், பேசதான் செய்வோம். நல்லா இருக்க பாதிக்கப்பட்ட நிறைய இருக்கலாங்க, லிஸ்ட் நிறைய இருக்கு. விஜயலட்சுமி மட்டும்தான் இப்ப வந்திருக்கு, இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு. இல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா முதல் இவர் சுய ஒழுக்கமற்ற நபருங்க சீமானு. அரசியல்லையும் சுய ஒழுக்கமற்றவர், இவருடைய சொந்த வாழ்விலையும் சுய 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 ஒழுக்கம் இல்ல. நேர்மையற்ற ஒரு கோமாளி தான் சீமான். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா.
அப்படி துப்பிட்டு கிளம்ப. சீமான் நாடார், கயல்விழி தெலுங்கு ரெட்டியார். அப்ப சீமான் நாடாருக்கும் தெலுங்கு ரெட்டியார் மகளான கயல்விழிக்கும் பிறந்த பையனை வந்து நம்ம எப்படி போடுறது? செபஸ்டியன் சீமான் மகன் மாவீரன் பிரபாகரன் ரெட்டியார் தெலுங்கு ரெட்டியார்னு போடுறதா, இல்லை செபஸ்டியன் சீமான் மகன் மகன் பிரபாகரன் நாடார்னு போடுறதா? ஏதோ போடுறது பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மர வரப்போம். தேங்க்யூ. சொல்லிட்டு இருக்கோம், சீமானை போல் ஒரு தமிழ் தேசிய துரோகி, தமிழர்களின் துரோகி எதிரி சீமான் தான் முதல் எதிரி. பாண்டேவோ பார்ப்புணையும் போது பார்ப்புணைத்து வீழ்த்து வரணும்னா நாம் சீமானை வீழ்த்த வேண்டும். தமிழர்கள் வடமாநிலத்தை போல, வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய போல ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி சாதி பெறப்படக்கூடிய ஒரு போக்கை சீமான் அது நியாயம் போல பேசுறான். அதுல கூட சொல்வாரு பாருங்க, நான் பனையேறி பனையேறியே எங்க அப்பா பிழைக்க வச்சேன் அப்படி சொல்றது எனக்கு என்ன சிக்கல்னு கேட்கிறேன். நம்ம என்ன கேட்கிறோம், பனை ஏறி பிழைக்க வைத்ததை சொல்வது தவறில்லை, செருப்பு தச்சு பிழைப்பது பிழைச்சு தன்னுடைய மகனை உருவாக்குறது தவறு இல்லை, தன்னுடைய பேருக்கு பின்னாடி சாதி பெறுவது போடுவது தான் தவறுனு சொல்றான். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இதை நியாயப்படுத்தும் போது நம்ம பேசுறது இருக்கு இல்லையா. அதான் சொல்றோம், சீமான் தன்னுடைய வாயின் மூலமாக சாதி பெறுவது போடுவது கூட சரி என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரு போக்கை தன் மாற்ற மாட்டார். அவர் அதான் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குழி, ஆர்எஸ்எஸ் உடைய அடிவிரடி, ஆர்எஸ்எஸ் பணம் வாங்கிட்டு வேலை செய்யறவர் தான். அவர் மாறவே மாட்டார். உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்ன ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். இந்த ஆர்எஸ்எஸ் கைக்குழியை, இந்த ஆர்எஸ்எஸ் துரோகியை தமிழர்கள் செருப்பால் அடிச்சு, சகோதரி விஜயலட்சுமி சொன்னது மாதிரி தமிழர்கள் செருப்பால் அடிச்சு விரட்டக்கூடிய நாட்களை சீக்கிரமா நம்ம சிறவை செய்யணும், நிறைவேற்றும். ஆஹா சூனா பானா, ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனாலும் கூட அவர் முன்னொரு காலங்கள்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா சாதி ஓட்டு எனக்கு தீட்டுன்றாரு. நீங்கள் அதாவது சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எதிரி, அவர் வாய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கார். சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டுருக்கார். சாதி ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் என்ன பேசினார், முதலில் வந்தவர்கள் முதலியாருன்னு சொன்னாரா, ஏன் முதலியார் வேட்பாளர் அங்கே நிறுத்தினாரா இல்லையா? அப்போ அங்கே ஒரு 40,000 ஓட்டு முதலியார் ஓட்டு இருக்குன்னு ஒன்று முதலியாரை பற்றி பெருமையாக பேசினா, பொய்யான வரலாறு சொன்னாரா இல்லையா, ஏன் முதலியார் வேட்பாளர் நிறுத்தினாரு? சாதி, உங்க சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இந்த குற்றச்சாட்டெல்லாம் திமுக மேலேயும் அதிமுக சுமத்திட்டு இப்போ நீ பணம் கொடுத்து உன்னை ப்ரொமோட் பண்ண பார்க்கிற, சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துற, சாதி பேர் போடுறது தப்பு இல்லைன்னு சொல்ற, கொஞ்சம் கொஞ்சமாக சீமானால் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் செயல்பட முடியாம சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்ன வாங்கி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும்.